என்னோட பேர் வந்து அரவிந்த். நான் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ்ல வந்து பிடெக் ஐடி முடிச்சேன். என்னோட சொந்த ஊர் வந்து கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சி பக்கத்துல ஒரு கிராமம் தான். நான் வந்து வீட்டுல வந்து ஃபுல் சப்போர்ட், பையன் என்ன பண்ணாலும் ஓகே, அவன் அவனுக்கு தெரிஞ்சுதான் பண்ணுவான், அவன் ஏதோ பண்ணிடுவான் அவன் லைஃப்ல அப்படின்னு தான் சப்போர்ட் எனக்கு. ஆனா என்னன்னா, நான் எனக்கு வந்து இங்க வந்து படிக்கணும், அடுத்து வந்து நிறைய கத்துக்கணும் அப்படின்லாம் எனக்கு மைண்ட் செட் கிடையாது. நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 1 மந்த் ஊர்லயே தான் இருந்தேன். அந்த 1 மந்த் ஃபுல்லா இருந்துட்டு ஜாலியா விளையாண்டு இப்படியேதான் என்னோட மைண்ட் செட் இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விசேஷம் நடந்ததுன்னா, அப்பாவும் அம்மாவும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது என்ன அமைச்சுட்டு இருந்தாங்க. நம்ம போனவுடனே ஃபர்ஸ்ட் ரிலேஷன் தான், சொந்தக்காரங்க தான் எல்லாருமே இருந்தாங்க. அங்கே போனவுடனே என்னப்பா காலேஜ் முடிச்சுட்டு இது அடுத்து என்ன அப்படின்ட்டு எல்லா லைஃப்லையும் கேட்குற அதே கொஸ்டின் கேட்டாங்க. நான் அப்போதான் யோசிச்சேன், காலேஜ் முடிச்சா 1 மந்த் தான் ஆகுது, அதுக்குள்ள இப்படி கேட்டா என்ன? நான் அப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சேன் என்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் உடனே அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே யோசிக்கல. அடுத்து என்ன பண்ணா எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும்னு பார்த்தேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தான் பயிலகத்துல. சரி நாமும் போயிட்டு கோர்ஸ் பண்ணுவோம், நமக்கு ஒரு 3 மந்த்ஸ் டைம் கிடைக்கும் அப்படின்னு என்னோட மைண்ட் செட், அப்போதைய மைண்ட் செட்டா இருந்துச்சு. அப்புறம் இருந்துட்டு நான் அவன்கிட்ட கேட்டேன், என்னடா அங்க நல்லா இருக்கு? எப்பவுமே இருந்துட்டு எல்லாருமே சொல்லுவாங்க, யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க. இப்ப நம்மகிட்டயே ஒரு பையன் வந்து கேட்டானா, நம்ம படிக்கிற இடத்த என்னைக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஸ்கூலா இருந்தாலும் காலேஜா இருந்தாலும் நான் ரியல் லைஃப்ல பார்த்த வரையும், இப்ப என்னைய ஒரு பையன் உன் காலேஜ் எப்படி அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் டிராபேக் தான் சொல்லுவேன். அவன் இருந்துட்டு என்கிட்ட என்ன சொன்னானே, நீ வாடா நல்லா தான் இருக்கும், எனக்கே ஒண்ணுமே தெரியாமதான் வந்தேன், எனக்கு தெரியும் அவன் ஃபர்ஸ்ட் எப்படிலாம் இருந்தான் இப்போ எப்படி இருக்கான் அப்படின்னு தெரியும், எனக்கே ஒண்ணும் தெரியாமதான் வந்தேன், நீ நல்லா இருக்கும் வா நீ பாத்துக்கலாம் அப்படின்னு. அவன் எந்த நம்பிக்கையில சொன்னான்னு தெரியல, அந்த அவன் சொன்னதை நம்பி நான் இங்க வந்தேன். இங்கேயும் நான் விசாரிக்கல, எதுவுமே பண்ணல, ஃபீஸ் கூட இங்க பே பண்ண வரல. அவன்டையே வந்து அமௌண்ட் கொடுத்து அவன்டையே டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து அவனே பாத்துட்டேன். டேரக்டா ஃபர்ஸ்ட் டே கிளாஸுக்கு வந்தேன். ஃபர்ஸ்ட் டே கிளாஸுக்கு வந்தவொடனே நான் அவன்ட்டு கேட்டே இருந்தேன், வெளியே அவனும் கூட்டிட்டு வந்தான். கேட்டு பின்னாடா ஸ்டாஃப்லாம் திட்டுவாங்களா, குவஷன் கேட்பாங்களா, என்ன கதை அப்படின்ட்டு அவன்கிட்ட கேட்டுட்டே இருந்தேன். அதெல்லாம் எதுவும் இருக்காரா வாடா அப்படின்னா. அப்புறம் வந்து பார்த்தா கிளாஸுக்கு 10 பேர் தான் இருந்தாங்க. எனக்கு ஒரு 10 பேர் இருந்தவொடனே எனக்கு வந்து ஒரு ஃபீல் குட்டா இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் இருந்தா நமக்கே எப்படியா இருந்தாலும் ஓபி அடிக்கணும்னு தோணும் அப்படின்ற ஒரு 10 பேர் இருந்தோடனே நான் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வந்தோடனே ஃபர்ஸ்ட் எல்லாருமே என்னோட ஏஜ் அதிகமா தான் இருந்தாங்க. காலேஜா ஸ்கூலா எல்லாருமே நம்ம ஏஜ்ல இருக்கவங்க கூட தான் நம்ம படிச்சிருப்போம். ஆனா இங்க வந்து என்னோட ஏஜ் எல்லாம் அதிகமா இருந்தோடனே அவங்கள்ட்ட இருந்து நான் நிறைய விஷயம் பார்த்தேன் கத்துக்கிட்டேன். அவங்களோட லைஃப்ல வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு வந்து அப்ப நாமெல்லாம் இன்னும் ஒண்ணுமே பார்க்கவே இல்லை, நம்ம பார்க்க வேண்டியது நிறையா இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாள் அப்படி நார்மலா தான் போச்சு. அப்புறம் விஜய் சார் தான் எனக்கு வந்து ட்ரெயினர். அந்த ஃபுல்லா ஃபன்னு தான், எப்படின்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான். எப்படி சொல்றது, படிக்கிறது அது எல்லாமே கான்செப்ட் எல்லாமே அவர் சொல்லிக் கொடுக்கறது, என்னென்ன சொல்லணுமோ ஆனா சொல்லி கொடுத்துருவாரு. இப்ப நம்ம யாருகிட்ட க்வெஸ்சன் கேட்கணும்னாலும் நமக்கு அவர்கிட்ட வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கணும். அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே, ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் தான் எங்களுக்கு ட்ரெயினரா வந்தாரு. அந்த ஃபர்ஸ்ட் வந்தோடனே அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து அவர்கிட்ட கிடைச்சது. எல்லாருமே அதுக்கப்புறம் பேட்ச்ல வந்து எல்லாருமே மிங்கிள் ஆன மாதிரி நல்லா கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது HTML CSS JavaScript எல்லாம் வந்து ஆனந்த் சார் எடுத்தாரு. ஆனந்த் சார் பத்தி சொல்லணும்னா எப்படின்னா, அவர் வந்து ஒரு ஃபுல் ஜாலி கேரக்டர் தான். ஏதோ சொல்லி தரணும்னா கூட நமக்கு வந்து இது வந்து அப்படிங்க இப்படிங்க அப்படிலாம் எதுவும் சொல்லி தராது, அட இது ஒண்ணுமே இல்லைங்க இதை பண்ணீங்கல்ல இது அவ்வளவுதான் அப்படின்ட்டு அது ஒரு ஃபன்னா இப்போ ஒரு கிளாஸ்ல வந்து எல்லாத்துக்கும் அது வந்து ஒரு புரியுற மாதிரி அது வந்து சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் வந்து நம்ம கத்துக்குள்ளார ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் நம்ம கத்துப்போமான்னு தெரியாம இருந்துச்சு. அவங்க ஒரு ஈஸியா சொல்லி கொடுக்குள்ள இது இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு ரெண்டு ஸ்டாப் முடிஞ்சவொடனே மார்க் இன்டர்வியூ அவன் அட்டன் பண்ணேன். இங்கதான் ஃபர்ஸ்ட் நான் மார்க் இன்டர்வியூ வந்து முத்துசார்கிட்ட அட்டன் பண்ணேன். முத்துசார்கிட்ட அட்டன் பண்ணக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் வந்து மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ண, ஃபர்ஸ்ட் ஒரு மார்க் இன்டர்வியூ வச்சாங்க, அதுல நான் வந்து என்னோட இதனால அவன் அட்டன் பண்ண முடியல. நான் அதுக்கப்புறம் அட்டன் பண்ணக்குள்ள உள்ள போகக்குள்ள டைம் பார்த்துட்டு போயிருந்தேன், ஒரு 9:10 சம்திங் என்னமோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு நான் வெளியே வரக்குள்ளார 9:30 20 நிமிஷம் நான் அட்டன் பண்ணியிருந்தேன். எனக்கே வந்து ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் வந்து உள்ள போனப்போ எனக்கு உண்மையாலுமே முன்னாடி நான் நைட் வந்து நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண கிடையாது. அவர்கிட்ட உள்ள போயிட்டு அவர் வந்துட்டு க்வெஸ்சன் கேட்டு அவர் என்னோட ரியல் லைஃப்ல என்னெல்லாம் நினைச்சு அதை வச்சு பேஸ் பண்ணி எனக்கு ஒரு இன்டர்வியூ ஃபீலுங்கிறமே இல்லாம என்னென்னலாம் நாளைக்கு இன்டர்வியூல கேட்பாங்க அதை வந்து அவர் வந்து என்னோட லைஃப்ல இருந்து அவர் சொல்லி கொடுத்தாரு. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னோட லைஃப்ல இருந்து சொல்லி கொடுத்தாரு. அந்த மாதிரி அவர் சொல்லி கொடுத்தோன்னே இவ்வளவுதானா இன்டர்வியூ, நம்ம வந்து வெளியே வந்து என்னமோ நினைச்சிட்டு இருந்தோம், இங்க வந்து இவ்வளவு சிம்பிளா இருக்கு, இதெல்லாம் நமக்கு முன்னாடியே காலேஜ்ல சொல்லி கொடுத்தா இன்னும் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபீல் ஆச்சு.
கிளாஸ் எல்லாம் எல்லாமே இங்க வந்து கம்ஃபர்ட் ஜோனு, இந்த விளையாடுறது அவங்க நமக்கு வெளியே. ஏன்னா நான் வந்து எங்க பேட்ச்லயே நான் தான் நிறைய லீவ் போடுவேன். நான் லீவ் போட்டாலும் மத்த ட்ரைனர் வந்து நெக்ஸ்ட் டே வந்து நீ ஏன் லீவ் போட்ட, நீ ஏன் அடிக்கடி லீவ் போடுற அப்படின்லாம் கேட்காத. நீ லீவ் போட்ட இந்த மாதிரி வந்து நேற்று இதெல்லாம் நடத்தணும், பசங்கிட்ட செக் பண்ணிக்கோ, நான் இங்கேயே தான் இருப்பேன், எதனா டவுட் கேளு, அந்த மாதிரி இருந்தா அவங்க சைட்ல அவங்களால எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க, எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் ப்ரோக்ராமிங் செஷன் போச்சு. ப்ரோக்ராமிங் செஷன்ல வந்து முத்து சார் தான் எங்களுக்கு திரும்பவும் ப்ரோக்ராமிங் செஷன் எடுத்தாரு. எடுக்குள்ளார வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே ஒரு விஷயம் சொன்னாரு, நீங்க படிக்கணும்னு படிக்கிறத வந்து நீங்க எங்க இருந்து வேணா படிச்சுக்கலாம், நீங்க வந்து கத்துக்கோங்க, நிறைய கத்துக்கோங்க அப்படின்னாரு. எனக்கு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டேவே அவர் வந்து எங்க கூட இன்டராக்ட் ஆனதுனால எனக்கு வந்து அவர் கிளாஸ் வந்து இன்னும் வந்து சொல்றது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ஏன்னா எனக்கு ஜிஎஸ்டினா என்னன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல ஜிஎஸ்டினா என்னன்னு ஒரு சிம்பிளா ஒரு கான்செப்ட் வந்து சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவர் கிளாஸ் இன்னும் எனக்கு அது இன்ட்ரெஸ்டா ஆயிடுச்சு. டெய்லி அவர் கிளாஸும் நான் லீவ் போட்டிருக்கேன். லீவ் போட்டாலும் நீங்க ஏன் லீவ் போடுறீங்க அப்படின்னு என்கிட்ட இது இதுவரையும் பைலட்ல யாருமே கேட்டது இல்லை. நான் ஏன் அது சொல்றேன்னா, நான் நெக்ஸ்ட் டே கிளாஸுக்கு வந்தா எனக்கு வந்து நான் முன்னாடி நான் லீவ் போட்டதை அவங்க வந்து நான் படிச்சுட்டேனா இல்லையா அத அந்த நான் படிக்கிறதுக்கு அவங்களால என்னன்னா சப்போர்ட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இங்க இருந்து அட்மாஸ்பியரும் எனக்கு நல்லா இருந்திருக்கு. இப்போ வந்து எனக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் வந்து இப்ப வெளியே போயிட்டு நான் வந்து எனக்கு ஜாப் கிடைக்குமா கிடைக்கும் அதெல்லாம் என்னோட மைண்ட் செட்ல இல்ல. முன்னாடி நான் இங்க இருந்து வந்தேன், இப்போ இங்க இருந்து போகக்குள்ள நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இது வந்து நாலேஜ் வந்து ஸ்டடீஸ்ல நான் சொல்லல, எல்லாத்தோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து அவங்கவுங்க ஷேர் பண்ணிக்கிட்டது, நான் இங்க வந்து கத்துக்கிட்டது, இங்க வந்து நான் ஃபீல் பண்ணது அதை வச்சு சொல்றேன். இங்க இருந்து போகக்குள்ள நான் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடா போயிருக்கேன். நான் வந்து இங்க இருக்க ஸ்டாஃபுக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன், ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்டுக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா அவன் இங்க வராதரா, நீ அப்படியே போட, வேற ஏதாவது இன்ஸ்டியூட் போடுறா அப்படின்னா இவ்வளவு இதே எனக்கு கிடைச்சிருக்காரு. இப்போ வந்து ஹாப்பியா இருக்கு.